ஹலோ மகளே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம்னா, தனி ஒருவன் 2 முந்தா நேத்து என்னமா ஒரு அப்டேட். நம்ம ஏஜிஎஸ் கல்பாத்தி குரூப் விட்டாங்க, ஏஜிஎஸ் குரூப் விட்டாங்க. கல்பாத்தி அகோரம் சார், கல்பாத்தி கணேஷ், கல்பாத்தி சுரேஷ், இப்ப அர்ச்சனா கல்பாத்தி, ஐஸ்வர்யா கல்பாத்தி தான் பாத்துக்கிறாங்க. அவங்க தான் இப்ப டைரக்டர்ஸ். அகோரம் சுரேஷ் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாப்ல. இப்ப அர்ச்சனா கல்பாத்தி தான் இப்ப ஹெட், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டோட ஹெட்டு அவங்க தான். பரவாயில்ல, அவங்களும் த்ரிஷாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. த்ரிஷா மேடமும் ஐஸ்வர்யா அர்ச்சனாக்கள் பற்றி வெரி பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லா த்ரிஷா மேடம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் ட்விட்டர் போஸ்ட்லையும் அவங்க எதனா ஒரு போஸ்ட்டை கண்டிப்பாக இருப்பான். வெரி, தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தனி ஒருவன் 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, அதோட ரியாக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ளே வருது. சித்தார்த் அபிமன்யு அந்த வில்லனுக்கு ரீப்ளேஸ் பண்ண யாரு, அடுத்த வில்லனை யார போடலாம் அப்படின்னு டைரக்டர் பேசுறாங்க. காஃபி குடிக்கிறாரு டைரக்டர் மோகன் ராஜா. பெஸ்ஸு காரு பஸ்ஸு பிக் பாஸ், ஐயோ பெரிய ஐயோடா பிக் பாஸ் டூப்பா. என்னது உன் எதிரி யார் என்று சொல், உன் எதிரி யார் என்று சொல்கிறேன். உன் எதிரி யார் என்று சொல், உன் எதிரி யார் என்று சொல்வே பழசு. அதை தூக்கிட்டு இப்ப நீ, அதே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டு, நீ யார் என்று சொல், உன் எதிரி யார் என்று, நீ யார் என்று சொல், உன் எதிரி யார் என்று சொல்கிறேன். இப்ப அப்படி இது படத்துல வந்தது அதே மாதிரிதான். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் மோகன் ராஜா சார் கதை ரெடி பண்ணார். நாட்டம் பண்ணாங்களா? சித்தார்த் படித்த பரிசை திருவட்டடித்த நம்ம தயம் ரவி அண்ணா வராரு. தன் அடுத்த இனியை எதிர்கொள்ள தயாரானான். வந்துட்டாரு அதே கெட்டப்புங்க, அதே மீச லைட்டா ஃப்ரெண்ட்ஸு பேரு மாத்துறாரு. கன் எடுக்கல மறுபடியும் ஸ்டோரியா மாத்துறாரு. அடுத்தது தனி விஷயம் ஆயுதம் எடுப்போம். கதையை மாத்துறாரு டேரக்டர் கிட்ட. தம்பி கேட்கறாரு ஸ்கிரிப்ட் யாரு, அண்ணன் தம்பி தானே ரெண்டு பேரும். மோகன் ராஜா எவ்வளோ படம் அவங்க ரெண்டு பேர் பண்ணி, எவ்வளோ அண்ணன் தம்பியை சேர்ந்து படம் பண்ணி எவ்வளோ ஹிட்டு கொடுத்துக்கிறாங்க. சம்திங் சம்திங் அதெல்லாம் சந்தோஷ் சுப்பிரமணியம் அதை வேற இருக்கும். அதுக்கப்புறம் தனி ஒருவன் தான் பிளாக் பஸ்டர். இவங்க ரெண்டு பேர் காம்போல மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு தேடி போல அப்படின்னு போட்டோ வருது. அதுல க்வெஸ்சன் இருக்கு, இந்த கதையில எதிரி தான் அவன் ஹீரோவை தேடி வருவான். அப்ப வேற லெவல் டிஸ்ட் இருக்கு படத்துல. நேர்தாரா மேடம் திருப்பி விஷயம் ஆரம்பிச்சா நான் கழிப்பேன். முடிப்பை அவ்வளோ ஓரம் கை கொடுத்து நாங்கள் மோகன் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மோகன் ராஜா ஷூட் பிகின்ஸ் 2024. 8000 தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகேங்க, நல்லா இருக்கு. பில்டப்லாம் ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. படம் வரட்டும், அனௌன்ஸ்மெண்ட் நல்லா தான் இருக்குங்க. இன்னும் எதிரி வந்து இதில் தேடுறாங்க அவனை. இத்தனை நாளில் நம்ம சித்தார்த் அபிமன்யுவை தேடி மித்திரன் போயிருந்தார். இப்போ மித்திரனை தேடி எந்த எதிரி வரப்போகிறாருன்னு தெரியலை. பார்த்துட்டு சொல்லுவோம். மோனசாட்சி பாய்.